ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கான எபிசோட்ல நம்ம போகலாம். இன்னைக்கு ட்ராமா ஸ்டார்டிங்கே ஃபோட்டோ கிளப் தாங்க காட்டுறாங்க. எல்லாம் அறக்க பறக்க வேலையை பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம ஃபேங்கா லூய்க்கு சொல்லிட்டே இருக்கோம், உன் பக்கத்தில் ஒருத்தர் தொப்பி போட்டு உட்காந்துருக்கா பத்தியா, அவன் தான் நம்மளோட சீனியர். அதுக்கும் பக்கத்தில் இருக்க பத்தியா, அவன் தான் அந்த லேன் அப்படின்னு இன்ட்ரோ சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இன்னிங் வந்துட்டாப்புல, இந்த ஆட்டு மந்தைக்கு புதுசாக வந்திருக்க ஆட்டுக்குட்டிகளை வரவேற்போ, ஜோர்னு ஒரு கைத்தட்டுங்க அப்படின்ட்டு ஒரு வெல்கம் பார்ட்டி வச்சுட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறோம், நெக்ஸ்ட் வீக் நம்ம லூய் கிராமத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, அதுக்கான கான்ட்ராக்ட் நம்ம ஸ்கூலில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் பெஸ்ட்டான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்களோ, நம்ம ஸ்கூல் மேகசின்ஸில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வரும், அப்புறம் உண்மையான மேகசின்ஸ்லையும் இருக்குங்க. பெஸ்ட்டாக வரதெல்லாம் டெலிகாஸ்ட் கூட பண்ணுவாங்க நியூஸில் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் குஷியாக ஜோன்னு ஒரு தடவை கைத்தட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு உடனே கைத்தடுதுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நியூஸ் கிளப்பை காட்டுறாங்க. அந்த குண்டனுக்கு வர காலில் அடிபட்டுருக்கு பார்த்தீங்களா, அவன் அப்படியே பொறுப்பு எல்லாத்தையும் நம்ம ஜியா கிட்ட கொடுத்துரும். ஜியா நிதமாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போனோம், நம்ம அந்த கிராமத்துக்கு போகிறோமா நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஜியா பேசுகிறோடனே கரண்ட் மூஞ்சில் ஈன்றாங்க, அப்படியே இழிச்சிட்டு இருக்கான். அப்புறமா இந்த பக்கம் பாருங்க, நம்ம ஷென்னு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம ஷென்னையே குறுகுறுன்னு பார்த்துருக்கோம். என்ன விஷயம் தெரியலங்க. நம்ம ஜியோவும் சொல்கிறாங்க, இது மாதிரி நெக்ஸ்ட் வீக் நம்ம போகிறோம், எல்லாம் டிசிப்ளினாக இருக்கணும், யாரும் இந்த சட்டையை பண்ணக்கூடாது அப்படிலாம். இந்த பக்கம் கரெக்டாக நம்ம ஃபோட்டோ கிளப்பில் என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், ஒரே டிஸ்கஷனுங்க. நம்ம ஹீரோயினா அப்படியே லூஹி நிறைய ஐடியா கொடுக்குறோம், கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், கேமராவில் கலர் பேப்பர்லாம் வச்சு எடுத்தால் மாசாக இருக்கும் அப்படின்னோடனே நம்ம லேண்ட் பார்க்குறோம். பரவாயில்ல, இவளுக்கு கூட கொஞ்சம் மூளை இருக்குது அப்படின்னு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கப்போ அப்படியே ஈனு திரும்பி சிரிக்கிறா பாருங்க. அப்படியே ஒரு செகண்ட் லேண்ட் ஆட்டாட்டாட்டா, என்ன அழகாக இருக்காயா அப்படின்னு நினைக்கிறான். இந்த ஏத்த பள்ளி இருக்கவ எவ்வளோ பார்த்தாலும் சிரிக்கிறான்னு வாங்களே, அதே மாதிரி தான் கதை பழகுதாங்க. ஸோ அவன் நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறானோ அப்படின்னு நினச்சின்னு இவன் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறான் உள்ளுக்குள்ளேயே. அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம இமிங் பாருங்கள், சின்சியராக உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டுருக்கான். அங்கே தாங்க நம்ம ஜியா குட்டியும் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அவள் எதையோ பார்த்துட்டு போய் ஷாக் ஆகிறா. என்னடான்னு பார்த்தா, ஏ அங்கிள் உன் குரூப்பில் லேண்ட் சேர்ந்துட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக சிரிக்கிறா பாருங்க. இவன் சொல்கிறான், ஏய் நம்ம இந்த கிராமத்துக்கு போகிறோம் டீ, டிசிப்ளினாக இருக்கணும், நம்மளே ஏதோ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னே. ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கா பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே பாருங்கள், பஸ்ஸில் சீட்டு பாருங்கள், நம்ம லேண்ட் பக்கத்தில் யார் இருக்கிறது, நம்ம செலா குட்டிங்க ஜியா. ஸோ இங்கே எங்கடா நம்ம லூயை காணோம், லூயி பக்கத்தில் நம்மளுடைய இமிங்கு, எங்கடா நம்ம கரண் குட்டியை காணுமே, அவனை தனியாக உட்கார வச்சுட்டுக்கிறாங்களே. இதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம லேனுக்கு, என்னடா இது, அவன் மட்டும் ஹீரோயினி கூட உட்காரானே சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்து நான் வந்து வாட்டர் கேன் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து டமாலி கீழே விழுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. போட்டுட்டு ஐயோ கையில் விழுது, கை விழுது, கால் விழுது, கல் விழுது அப்படின்னு கத்துனே இருக்கோன்னே அவனே சீட்டு கொடுத்துட்டான். நம்ம இமிங்க சீட் கொடுத்துட்டானா, உட்காந்துட்டு பிறகு ஏய் என்னடா இங்கே வந்து உட்காந்துட்டா, கொஞ்சம் பின்னாடி போய் உட்காடுறா அப்படின்னு சொல்லணும், எனக்கு கால் விளைக்குதுப்பா, நீ கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய கரண் எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு தலைவா தலைவா நீ இங்கே உட்காந்து தலைவா அப்படின்ட்டு கரண் அவன் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவன் போய் கரெக்டாக நம்மளுடைய ஜியா பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. இப்போ தாங்க பேர் கரெக்டாக உட்காந்துக்குது. இன்னும் நம்ம கரண் வந்து ஜியா பக்கத்துலேயும், நம்ம லூஹி வந்து நம்ம லேண்ட் பக்கத்துலேயும், என்னடா இது, இமிங் பக்கத்தில் யாரடா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க அங்கே ஃபேங்க தாங்க இருக்காங்க. இதுதான் விதி பழகுதுங்க, எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே மூட் அப்செட் ஆயிடுச்சு ஜியாவுக்கு. ஆஹா போட்டோ பிளான் தொதப்பிடுச்சே அப்படின்னு அடுத்து எல்லாரும் அந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. போய் இறங்கின உடனே பாருங்க, நம்ம ஹீரோ அப்படியே நம்ம லூயை ஃபோட்டோ எடுக்கிறோம், எடுத்துகிட்டு போய் காட்டுறான், இது நல்லா இருக்கா பார்த்து சொல்லு அப்படின்னு. உடனே அவள் அப்படியே பார்த்துட்டு அவளுக்கு தான் ஒழுங்காகவே தெரியாத ஃபேஸு, யார் இது அப்படின்றா. என்னடா இது, அவள் ஃபோட்டோ பற்றி யார் இது அப்படின்னு கேட்குறாளேன்னு ஷாக் ஆகி பார்க்குறான். உடனே சமாளிக்கிறா, இல்லை இது கொஞ்சம் ஃபோக்கஸ் சரியில்லை, நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிடு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கடுத்தே ஒரு குரூப் மீட்டிங்கை போட்டாங்க. குரூப் மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டாக 3 ஃபோட்டோஸ் எடுக்கணும், ரெண்டு ரெண்டு பேராக பிரிங்க, 8 குரூப் போங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் பாருங்கள், சதிகாரி நம்ம ஜியா குட்டி அப்படியே கேடி வேலை பண்ணி வச்சுருக்குது. ஆ ஜியாவும் நம்ம லேனும் ஒரு குரூப்புங்களாங்க, லூயையும் நம்மளுடைய இமிங்கும் ஒரு குரூப்பு, கரணியும் பிரிச்சிட்டாங்க, நம்ம ஃபேங்கையும் பிரிச்சுட்டுக்கிறாங்க. இப்படிலாம் போட்டோன்னே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டாப்புல, அப்படியே போய் எதிர்த்து பேசுகிறோம், என்ன இது ரெண்டு சின்னர் ஒரே குரூப்பில் இருக்கீங்க, இமிங்கும் நல்ல ஃபோட்டோ எடுப்பான், நம்ம லூயும் நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, நாங்களும் புதுசாக வந்திருக்கோம்ல, எங்களுக்கு கூட பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூயி கூட நான் போகிறேன், இமிங் நீ ஃபேங் கூட போ, ஏ கரண் நீ போ ஜியா கூட அப்படின்னு இவனே ஒரு குரூப் பிரிச்சுட்டு அதுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்களா. அப்படியே பாருங்க தனியாக குரூப் பிரிஞ்சிச்சு, அதுங்க ரெண்டு முடிஞ்சு திரு திருந்துதுங்க. ஆஹா இந்த பிளான் சொதப்பிடுச்சே அப்படின்ட்டு நம்ம லூயாக கிளம்பிட்டே இருக்காங்க. குரூப் பிரிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேங் வந்து பேசுகிறா, ஏ என்னடி நீ இன்னொன்று வேறு வேறு குரூப்பில் இருக்குமே, உனக்கு வேறு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்கே, எப்படி சமாளிப்பேன் அப்படின்னே, ஏய் சத்தம் போட்டு பேசாதடி, அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன், நீ போ நீ போய் உன்னுடைய பிரின்ஸ் சாமை எப்படியாவது மயக்கு அப்படின்றா. சரின்ட்டு அவ்வளோ கிளம்பிட்டாங்க. கரெக்டாக நம்ம லேண்ட் துரத்தினே வரான், ஏய் லூஹி நில்லு நில்லு நான் வரேன் வரேன்ட்டு. கரெக்டாக அந்த ஷென் பைத்தி கறி வந்துட்டு அவன் வந்துட்டு, ஏ லேண்ட் நில்லு நீ இந்த ஊருக்கு புதுசில், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம்மா சுற்றி காப்பாக்கிறதுக்கு அப்படின்னோடனே அவன் சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு வேணாம், நான் முக்கியமான
என்ன வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படி போயிட்டோம்னா இவ அப்படியே டென்ஷன் ஆகிட்டோம் நம்மளே அவாய்ட் பண்ணிட்டு போறானே இவன் அப்படின்னு பேசினே இருக்கப்போ சா இந்த பேக் வேற ஒரே வெயிட்டாக இருக்குது அப்படின்ற பக்கத்துல ஏவத்தா இருக்காம இருக்குது அப்படியே எப்படா ஏதாவது ஒரு வேலை கொடுப்பா செய்யலான்ட்டு அவன் அப்படியே ஓடி வந்துட்டு குடிச்சலாம் நான் தூக்கிறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது லூகி பின்னாடியே அவன் வரான் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டோன்னே இந்த ஷென்னுக்கு செம்ம காண்டாயிடுச்சு இது என்ன பண்ணுங்க இங்க ஒன்னாவே அப்படின்ட்டு அப்படி டென்ஷனே அப்படி போயினே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லாக்குட்டி கரண் என்ன பண்றோம் அப்படியே அவன் ஜியோ பின்னாடியே சுத்துறாங்க. ஐயோ உனக்கு வெயில் அடிக்குதாம்மா இந்த கூட பிடிச்சிக்கோ ஐயோ தண்ணி தாக இருக்குதா இந்த தண்ணி எடுத்துக்கோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்தோன்னே நீ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிப்பராக தாண்டா இருக்கிறேன் வேற ஏதாவது வச்சிருக்கேன் உன் பேக் இல்லை அப்படின்னு கேட்டோன்னே அதோ ஃபுட் ஸ்டோல் இருக்கு நீ வேணா உட்காந்துக்கிறியா உனக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னோடனே ஏ இந்த மாதிரிலாம் பண்ணாத நம்ம இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கோம் நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஒரு கோயில் இருக்குது ஒரு மரத்தில் நம்ம நிறைய விஷயத்துலாம் எழுதி போனால் பழிக்குமா முக்கியமாக லவ்வர்ஸ் போய் அவங்க பேர் எழுதி போட்டாங்கன்னா நல்லா பழிக்கும் ஒன்று செஞ்சுருவாங்க நீ வேணா போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டோடனே அவள் அப்படியே ஏச்சா நாம் போய் ட்ரை தான் பண்ணலாம் ஆனால் லேண்ட் தான் இங்கே இல்லையே லேண்ட் இருந்தால் நான் அவனை கூட்டின்னு போய் பேர்லாம் எழுதி போடுவேன் அப்படின்றனா கரண்ட் பார்க்குறோம் என்னது லேண்ட் குடைவா பிக்கப்பாரெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறோம் நம்மளுடைய லேண்ட் தான் சொல்லியிருந்திருப்பானே இந்த மாதிரி நீ அவர்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னா அதுக்கு நீ ஒரு தூண்டியில் மீன் போடணும் அந்த மீனே நான் தாண்டா நீ என் பேரை சொல்லி சொல்லி அவகிட்ட க்ளோஸ் ஆகிட்டே இரு அப்படியே ஒரு டால் பிக்கப் ஆகிக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அந்த கோயிலுக்கு போய் நீ முதல்ல உன் சைன் போட்டு கொடு நான் அவங்ககிட்ட தான் சைன் வாங்கி அதில் கட்டிடுறேன் அப்படின்னே இவங்களும் ஓகே ஓகே நம்ம ஃபஸ்ட் இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இம்மிங்காக நம்ம ஃபேங்கை கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவனே ஃபேங்க நீ அங்கே நில்லுன்னு அவனை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோ நிற்கிற ஃபோஸ் கொடுத்துட்டு ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள யாரோ கூப்பிட்டுறாங்க சரின்ட்டு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா அப்படியே கீழே விழும் போது அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சிட்டாப்புல பிடிச்சிட்டு அவங்க ஒரு பா அப்படியே ரொமான்டிக்காக ஒரு லுக் வருது லுக்கு வந்ததுக்கப்புறம் ஏ போடா தூரன்ட்டு அவள் பாட்னு கிளம்பிட்டே இருக்காங்க. அவன் வந்துட்டே இருக்கப்போ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கான் அவனே அவன் கேட்குறான் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா நான் என்னை எப்போ பார்த்தேன் அப்படின்ட்டு அவராக யோசிக்கிறா எப்படா சமாளிக்கிறது அப்படின்ட்டு சிரிச்சிட்டே இருக்கா பாருங்க. அந்த நேரம் தாங்க அந்த பக்கம் பாருங்கள் இவங்க வர்றதுக்கும் நம்ம ஃபேங்கு அந்த பக்கம் நம்ம இம்மிங் இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. சரி வந்து அப்படியே அப்ரோச் பண்ணோம் எத்தனை ஃபோட்டோ எடுத்தீங்க கொடுங்க கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் காமிச்சோன்னே பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இன்னும் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்றோம். ஓகேலாம் நீ எத்தனை ஃபோட்டோ எடுத்த கொடு அப்படின்னே நான் ஒரு ஏஞ்சலில் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கொடுக்குறோம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோயினி தாங்க ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதை பார்த்தோன்னே நம்மளுடைய ஒரு இம்மிங்களுடைய மூஞ்சே பாருங்க மாறியே போச்சு என்ன இதுவா நீ ஃபோட்டோ எடுத்தது அப்படின்னு ஆமாம் நான் இந்த ஏஞ்சல் தான் ஃபோட்டோ எடுத்தேன் வேறு எதுவும் எடுக்கலையே அப்படின்ட்டு சரி ஓகே நீ நெக்ஸ்ட் டைம்லேருந்து என் கூட வா ஃபோட்டோக்கு எங்கடா அவன் ஷேர் பண்ணுறோன்னு பயம் வந்துச்சு அப்படின்னு நேராகவே மோதிக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேருமே இப்போ இதுக்கப்புறத்துலேருந்து. ஸோ அவன் சொல்கிறான் என் கூடவே இதுக்கப்புறம் நீ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுக்க போகலாம் அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு லூகையே நல்லா சொல்லித்தராங்க நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான் அவ கூடவே இருக்கிறேன் அப்படின்றான். அப்படியே பேசிட்டே இருக்காங்க இல்லை இல்லை நீ என் கூட வந்துடுன்னு பேசிட்டே இருக்கும்போது சத்தம் என் ஃபோனை காணுமே அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்க யார் ஃபோன் காணும் ஐயோ இந்த ஷென்னுடைய ஃபோன் தாங்க காணும் அப்படியே ஆளை பிரிஞ்சு தேடுங்க தேடுங்கன்ட்டாங்க. நம்ம கரெக்டாக நம்ம ஹீரோயின் போய் தேடிட்டே இருக்கப்போ அவள் கையில் தாங்க மாட்டுது லூயும் எடுத்துகிட்டு வரா ஃபோன் கச்சிச்சு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வர்றப்போ ஆனால் அவளுக்கு யார் இங்கே ஷென்னுன்னு தெரியலிங்களா மாற்றி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துட்றா அதில் பாருங்கள் டயலிங் ஃபோன் வந்துட்டே இருக்குது அதில் என்னென்ன வருது பாருங்கள் பேக்கப் நம்பர் 10 அப்படின்னு வருது அதை பார்த்துட்டு அவளுங்க சிரிக்கிறாளுங்க அந்த பேக்கப் நம்பர் யார் தெரியுதுங்களா அதோ இந்த பேக்கு தாங்க அது அவனும் அதை பார்த்துட்டு அடி பாவி பேக்கப் நம்பர் 10 அடி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு உடனே ஏன் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்ககிட்ட சின்சியராக தாண்டா இருக்கான் அப்படின்றா. உடனே அவன் உன்னுடைய சின்சியரிட்டியை எனக்கு முன்னாடி 9 பேக்கப் வச்சுருப்பாங்களே அவங்ககிட்ட போய் காட்டுறி அப்படின்ட்டு அவன் போய்கினே இருந்துட்டாங்க. இவளுக்கு செம்ம காண்டு ஏ லூகி இருட்டி உன்னை ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வஞ்சத்தை விளைக்கிறாங்க அவன். நம்ம இம்மிங் கேட்குறான் எதுக்கு நீ ஹீரோயினே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க அவ்வளோ அப்படின்னோடனே இவன் ஸ்டேட்டாகவே சொல்லிட்டாங்க நான் அவளை ஃபோட்டோ எடுத்துருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குதா சரி ஓகே எனக்கு ஒரு விஷயம் சொல்லு நீ எதுக்கு அவளை வேலைக்கு முதல்ல சேர்த்துக்கணும் உங்கள் கிளப்பில் அவள் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறான்னு நீ சேர்த்துக்கினியா இல்லை உன் ஜாதகத்தில் அவளை கூட இருந்தால் அவளை லவ் பண்ணால் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னதால நீ சேர்த்துக்கினியா அப்படின்னு கேட்குறான். கேட்டானே ஒரு கேள்வி எப்படி துடுக்கு துடுக்கு நீ ஏதாவது ஒன்று கேட்டுடுறாங்க அப்படியே. ஸோ அதை கேட்டோடனே அவன் மூஞ்சே மாறிச்சு அவன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க இவன் அப்படியே கேட்டு கிளம்பினேன்ட்டாங்க. இந்த பக்கம் நம்ம கரெண்ட்
செலா குட்டி நம்ம ஜியா, ஜியாவே அழகாக இருக்காங்க. எனக்கு அந்த ஹீரோயினை விட பேசாமல் இவளையே ஹீரோயினி போட்டுக்கலாம் பழகுதுங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம ஜியா செல்லக்குட்டியை கூட்டின்னு போய் அந்த மரத்தோட இதுதான் அந்த தெய்வீக மரம், காதல் மரம், உன் பேர் எழுதி போடலாம், உன் பேர் எழுதுறி அப்படின்ட்டு ரெண்டு ரிப்பன் கொடுக்குறாங்க அவன் உஷாரா. ரெண்டு ரிப்பன் எதுக்கு? ரெண்டு ரிப்பன் ஒன்று தானே எழுதணும் அப்படின்றாவ. இல்லைம்மா, அவன் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவான், ஒன்று தப்பாச்சுன்னா இன்னும் எழுதிட்டு வந்துடுவேன் நான் அப்படின்ட்டு ஏமாற்றி ரெண்டுத்தில் எழுதிட்டு, நீ இங்கே உட்காரு, நீ நிறைய இன்டர்வியூ எடுத்து ரொம்ப டயர்டாக இருப்பேன், நான் போய் அவன் எங்கே இருந்தாலும் சைன் வாங்கிட்டு வந்து அப்படியே கட்டி விட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே இப்போ யூடி நடிச்சுட்டு அவன் பின்னாடிக்கா வந்து அந்த மரத்தில் அவன் பேர் எழுதி அப்படியே கட்டி விட்டாங்க. பரவாயில்ல, இவனை நான் சுட்டி பையன் நினச்சேன், கொஞ்சம் கெட்டிக்காரனாக தான் இருக்கிறான் இந்த விஷயத்துலலாம். ஸோ அன்றைக்கி நைட்டும் ஆயிடுச்சுங்க. நைட் ஆனவனே நம்ம இமிங்க்கு மூஞ்சே சரியில்லாமல் அப்படி கேட்டான் பார்த்தீங்களா, ஒரு கேள்வி மூஞ்சே சுருங்கி போச்சு, அமைதியாகவே இருக்கிறான். நம்ம லேங்காக அதான் காரணம் சொல்லிட்டு அப்படியே சொரிஞ்சிக்கினே இருக்கான். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல லோஹி, நீ எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தல அப்படின்னு போட்டு போட்டு பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கா மூஞ்சே மாறி போச்சு. டக்குன்னு நம்ம இல்லையும் சொல்கிறான், நான் இந்தமாரி கிளம்பணும், நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு கரெக்டாக நான் ஒன் ஹவரில் வந்துடுவேன் இந்த இடத்துக்கு அப்படின்ட்டு போகிறாங்க. அவள் போனோடனே பின்னாடியே நம்ம லேனும், நானும் வரேன் இரு அப்படின்ட்டு போகலான்னு போகும்போது கரெக்டாக நம்மளோட இமிங் கூப்பிட்றான், ஏ ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுமா அங்கே நீ அப்படின்ட்டு. நான் சொல்லுடா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே ரெண்டு பேரோட பார்க்கறது தாங்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல நேருக்கு நேர் அப்படியே அடிச்சுக்கினாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து. பாய், சி யூ, மிஸ் யூ.